இன்னைக்கு வந்து நான் அவல் வச்சு பாயசம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் அந்த சிவப்பு அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். அவல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக இருந்தால் அது குலைவாயிரும். சிவப்பவல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 100 கிராம் அவல் எடுத்துருக்கிறேன். அதேமாரி 100 கிராம் வெள்ளை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா முந்திரி ஒரு 20 முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன். திராட்சை எடுத்து வச்சுருக்கிறேன். ஏலக்காய் தூள், அப்புறமா தேவையான அளவு நெய், தேங்காய். அந்த தேங்காய் வந்து கடைசி இந்த நெய்யில் வறுத்து போட்டோன்னா அந்த பாயாசம் சாப்பிட வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக அந்த குங்குமப்பூ சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த முந்திரி, திராட்சை, அவல் எல்லாத்தையும் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சூடாயிடுச்சு, அதில் வந்து நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து அந்த நைஸாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக பொன் நிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். இது லைட்டு செவந்தா போதும், நம்ம ரொம்ப தீஞ்சால் அது ஒரு மாதிரி தீஞ்சு நம்ம வாடடிக்கும். இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ திராட்சையை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயை வறுத்துக்கலாம். இப்போ இந்த பாயாசத்துக்கு வந்து தேங்காயை இப்படி நம்ம நெய்யில் நல்லா வறுத்து சேர்த்தணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க, தேங்காய் இப்போ வறுத்தாச்சு, தேங்காயை எடுத்துக்கலாம். இது ஒன்று கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த அவலை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அவல் வந்து நம்ம இப்படி நெய்யில் வறுத்து செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாயாசம். அதேமாரி அவல் வந்து குழஞ்சி போகாது, நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். இங்கே பாருங்கள், இப்போ அவல் நல்லா வறுத்தாச்சு, நம்ம இப்போ வந்து அவலை இறக்கிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த 1/4 லிட்டர் பாலை வந்து நம்ம பாத்திரத்தில் கொதிக்க விட்டுக்கலாம். நல்ல திக்கு பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சு இந்த ஆடை இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம கொதிச்சா போதும். இப்போ வந்து வறுத்து வச்சுருக்குறோம் அவல், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், அவல் கொட்டி விட்டாச்சு. இப்போ இது அவலை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். அவல் வேகிற நேரத்தில் வெள்ளத்தை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். பாத்திரத்துக்கு எடுத்து அதில் வெள்ளத்தை கொட்டிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து பால் பதத்துக்கு நம்ம எடுக்கணும்லாம் இல்லை, சும்மா லைட்டாக ஒரு கொதியில் விட்டு நம்ம அதை வந்து இருத்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் தூசி மண் எதுவும் இருந்துச்சுன்னா இதாகும், அதுக்காக தான் இதை நம்ம காய்ச்சிடும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த வெள்ளை நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், அவள் நல்லா வெந்து வந்துச்சு. நம்ம அதை வறுத்து போட்டதுனால அது குலைவாகாமல் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ அது வெந்துட்டான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நசுக்கணும்னா நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ காய்ச்சி வச்சுருக்கிறோம்ல, அது வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நமக்கு வந்து அந்த பால் தெரிஞ்சு வந்துடும். ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம்ல முந்திரி, திராட்சை, தேங்காய் இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஏலக்காய் தூள், கொஞ்சமாக நெய், கடைசியாக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளம் சேர்த்துட்டு
நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துட்டு லாஸ்ட்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி இந்த அவல் பாயசம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.